நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். கடந்த 24ஆம் தேதி அண்ணாமலை அவர்கள் திடீர்னு டெல்லி சென்றிருக்கின்றார். அரசியல் களத்துல பல்வேறுபட்ட சந்தேகங்களை எழுப்பியது. ஜேபி நட்டா இங்கு வந்தாரு, இவர்கிட்ட பேசாத விஷயங்கள் டெல்லியில போய் அப்படி என்ன பேச போறாரு, ஏன் டெல்லி சென்றார் அப்படின்னு அரசியல் களத்துல ஒரு பரபரப்பு தொற்றிக் கொண்டது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல் களத்துல பாஜக வளர்ப்பதை விட ஆட்சியை பிடிக்கணும் என்பதுதான் அவருடைய எண்ணமாகவே எப்பொழுதுமே இருந்திருக்கு. அதாவது பாஜக கட்சியில பல்வேறுபட்ட தலைவர்கள் இருந்திருக்காங்க, அவங்க எல்லாம் தமிழகத்துல பாஜக கால் ஊன்ற வேண்டும், அதற்காக கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு தான் நிறைய பேரும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அண்ணாமலை மட்டும்தான் அடுத்த தேர்தலில் நாம இன்னைக்கு 4 பேர் இருக்கும் இல்லையா, அது 150 வந்து உயர வேண்டும் என்று சொன்னார். அதற்காக பல்வேறுபட்ட வியூகங்களை வகுத்தார். அதுல ஒரு வியூகம் தான் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி சென்றிருப்பது அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெல்லி சென்றிருப்பது திமுகவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தத்தான், அதற்காக பல்வேறுபட்ட அசைன்மெண்ட்டுடன் டெல்லி சென்றிருக்கின்றார். டெல்லி மட்டும் கண்டிப்பாக ஒப்புதல் அளித்தால் திமுகவிலிருந்து ஒரு விக்கெட் காலி. ஜே பி நட்டா திருப்பூர் வந்தாரு, அவர் பாட்டுன்னு பேசிட்டு போயிட்டாரு. அப்படி பேசிட்டு போயிட்டா திமுக சும்மா விட்டுருமா? அதையே காய் நகர்த்தி பாஜக எதிராக மிக பெருசா கட்டமைக்கும். ஏற்கனவே திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஊடகங்கள் வந்து பெரும் பலமாக இருக்கிறது. இன்னும் இந்த மாதிரி வெறும் வெற்று பேசி மட்டும் இருந்தா அரசியல் களத்துல பாஜக கண்டிப்பாக சோபிக்காது, செயலிலும் இறங்கணும். அதற்கான அசைன்மெண்ட் இருந்தாங்க அப்படின்னு டெல்லிக்கு அண்ணாமலை அவர்கள் சென்றிருக்கின்றார். அந்த அசைன்மெண்ட் திமுகவுக்கு பெரிய சிக்கலை தரும் என்று சொன்னோம் இல்லையா, அது என்னான்னு பார்க்கலாம். அதோட பாஜக 2026 வெற்றி பெறுவதற்கான வியூகங்களை தமிழகத்தில் அண்ணாமலை அவர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றாரா அப்படின்னு பார்க்கலாம். அதனால ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் திமுகவுக்கான சிக்கல், பாஜக எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது, அதற்கான அண்ணாமலை வியூகம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதோட இந்த விவசாயியை வந்து ஆதரிக்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதானே இந்த விவசாயிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உத்வேகம் பிறக்கும். வாங்க செய்திக்கு போகலாம். அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லி சென்றிருப்பது 2 விதமான செய்திகள் உலாவன. ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, புதிய கட்சி நிர்வாகியை வந்து நியமிக்கணும்பா, அதற்கான ஆலோசனைக்காக டெல்லி சென்றிருக்கின்றார் அப்படின்னு சொன்னாங்க. அகில இந்திய தலைவர் ஜே பி நட்டா இவர்கிட்ட பேசாத விஷயங்கள் டெல்லி போய் அப்படி என்ன பேசுறாரு, இது இருக்காது அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பினாங்க. சரி, வேற எதுக்காக போயிருப்பாரு? அதிமுகலேருந்து திமுகலேருந்து நிறைய பேரும் வந்து பாஜக இணைய போறாங்க, அவங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும், அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் விதமாக டெல்லியில் போய் பேசிட்டு வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதையும் தாண்டி திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி செய்வதற்காகத்தான் சென்றிருக்கின்றார் அப்படின்னு சொன்னாங்க. அதை முதல்ல பார்த்துட்டு பாஜக வளர்வதற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு என்று பார்க்கலாம். அதாவது ஜே பி நட்டா அவர்கள் திருப்பூர் வந்தார், மேடை ஏறினார், அவர் குடும்ப அரசியலை பற்றி பேசினார். குடும்ப அரசியல் ஜனநாயகத்தில் எந்த அளவுக்கு மக்களுக்கானது இல்லை, அது மக்களுக்கு எதிரானது என்பதை பற்றி விளக்கி சொன்னார். அதோடு சேர்த்து திமுகவில் அடியிலிருந்து நுனி வரைக்கும் ஊழல் 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 மயம், எங்க பார்த்தாலும் ஊழல் நிறைந்து கிடக்கிறது, முறைகேடுகளின் மொத்த உருவமே வந்து திமுக தான் அப்படின்னு பேசினார். இப்போ திமுகவிலிருந்து என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, ஏங்க திமுகவில் யார் ஊழலால் தண்டிக்கப்பட்டிருக்காங்க, நீங்கள் திடீர்னு வந்து ஊழல் ஊழல் சொல்லிட்டு போயிட்டா மக்கள் நம்புவாங்களா அப்படின்ற கேள்வியை எழுப்புவாங்க. குறிப்பா திமுக தலைவர்கள் இருந்து இதுவரைக்கும் ஊழலால் யாரும் தண்டிக்கும் படல, குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்காங்க. வெறும் குற்றச்சாட்டுகள் மட்டும் அரசியல் களத்தில் எடுபடுமா? இப்ப ஜெயலலிதா அவர்கள் குற்ற வழக்கில் தண்டித்தாங்க, அந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா சிறை சென்று வந்தார்கள் ஜெயலலிதா என்று சொன்னாங்க. இப்ப சசிகலா வந்து பாத்தீங்கன்னா ஊழல் வழக்கினால் சிறை சென்று வந்தார்கள் என்று சொல்றாங்க. அந்த மாதிரி திமுக யாராவது சென்றால் தானே ஜே பி நட்டா அவர்கள் பேசினதுக்கு ஒரு ஆதாரமா இருக்கும். ஏன்னா அவர் ஏதோ ஒரு கிளைக்கழக தலைவர் கிடையாது, அகில இந்திய பாரதிய ஜனதாவுடைய தலைவர். இந்தியாவில் மட்டுமில்ல உலகத்திலேயே பெரிய கட்சி பாரதிய ஜனதா, 18 கோடி பேர் இருக்காங்க. அந்த கட்சியினுடைய தலைவர் ஆதாரம் இல்லாம உண்மைக்கு புறமான விஷயத்தை பேசிட்டு போயிருக்காரு. இப்படியே பொய் சொல்லி பொய் சொல்லி பாஜக தமிழகத்தில் வளர்க்கலாம்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் நடக்காது அப்படின்னு திமுக கச்சை கட்டும். அதுக்கு ஆதாரமாக கோயம்புத்தூர்ல ஒரு புள்ளிய தூக்கி உள்ள போட்டோம்னா கண்டிப்பாக திமுக வாய் மூடிக்கொள்ளும், அது ஊழல் கட்சி தான் என்று நிரூபிப்பதற்கு பாஜகவுக்கும் ஆதாரம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி நம்ம அமைச்சர் அவர்கள், அவர் மீது நிறைய முறைகேடு புகார்கள்லாம் இருக்குது. இப்ப அத்தனை கட்டுகளும் தூங்கி கொண்டுதான் இருக்குது. இப்ப தூசி தட்டணும், அதனால் அமலாக்கத்துறைக்கு தேவையான ஆதாரங்களுடன் தான் அண்ணாமலை அவர்கள் டெல்லி சென்றிருக்கின்றார்.
இதன் மூலமாக ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி தரலாம் என்பது அண்ணாமலை அவர்களுடைய எண்ணம், பாஜகவினுடைய எண்ணமாகவும் இருக்கிறது. அதாவது தேர்தல் வரலாற்றில் வெற்றி என்பது ரொம்ப முக்கியம். அந்த வெற்றிக்காக கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பையும் அரசியல் கட்சிகள் பயன்படுத்திக் கொள்ளும். அதுதான் அரசியல்ல நம்ம வந்து நிலைத்து நிற்பதற்கான ஒரு யுக்தி. அந்த மாதிரி தான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய முறைகேடு புகார்களை இப்போது தூசி தட்ட வேண்டும் என்று டெல்லி வரைக்கும் அசைன்மெண்ட்களை கொண்டு சென்றிருக்கின்றார். திடீரென வேகம் எடுப்பதற்கான காரணம் என்ன? செந்தில் பாலாஜி அவர்கள் கோயம்புத்தூர்ல செய்த ஒரு செயல்தான். அதாவது கொங்கு மண்டலத்தில் பாஜக நல்லாவே வளர்ந்திருக்குது என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த கோட்டையில ஓட்டை போடும் விதமாக முதலமைச்சரை கூப்பிட்டு ஒரு மாநாடு போன்று மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தி காட்டினார் செந்தில் பாலாஜி. அதிமுக பற்றி கவலை கிடையாது. அந்த தலைமையானது அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்குதா என்று கேட்டீங்கன்னா இல்ல. அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை எப்போதோ வீழ்த்தி விட்டார் என்று அரசியல் கணத்துல சொல்றாங்க. எப்படி வீழ்த்தினார் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கும் பொழுது எல்லாமே பஸ்ட்னா எப்படின்னு கேக்குறீங்களா? திமுக ஆளுங்கட்சியா இருக்குது. அங்க என்ன தவறுகள் செய்யறாங்களோ அந்த தவறுகளை சுட்டி காட்டுவதும் திமுக செய்ய தவறியதை சுட்டி காட்டுவதும் பாஜக தான் முதன்மையான இடத்துல இருக்குது. இந்த மாதிரி பாஜக வந்து கருத்து தெரிவிக்கின்ற பொழுது அது அதிமுக திமுக என்ற அரசியல் களத்தை தாண்டி பாஜக திமுக என்ற அரசியல் களமாக உருவாகிறது. அதுலயும் அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குற்றச்சாட்டா இருந்தாலும் திமுக இது செய்யவில்லை என்று சொல்வது பாத்தீங்கன்னா அரசியல் களத்துல மக்களுக்கு உளவியல் ரீதியாக ஒரு எண்ணத்தை உருவாக்கும். பரவாயில்லப்பா, திமுகவுக்கு இணையாக பாஜக வளர்ந்துடுச்சு போல் இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கும். அந்த எண்ணமே வந்து பாத்தீங்கன்னா பாஜக ஓட்டு போடலாம்யா, வெற்றி பெறுயா, அவங்க தான் இன்னைக்கு அரசியல் களத்தில் இருப்பது போல தெரியுது அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கும். அதற்காக திமுக எந்த ஒரு செயலை செய்ய தவறியும் போதும் சரி, தவறாக செய்யும் போதும் சரி, முதல் விமர்சனமாக அண்ணாமலை அவர்கள் வைக்கின்றார். அந்த விமர்சனம் கூட பாருங்க, திமுக பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்ற நிலையில இருக்கும் அந்த விமர்சனங்கள். சும்மா ஏதோ எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா என்றெல்லாம் கடந்து செல்லாமல் பாஜக குற்றச்சாட்டு வைத்தால், பாஜக கோரிக்கை வைத்தால் அது நிறைவேற்றியே ஆக வேண்டும், அல்லது திமுக கழகத்தில் இருக்கிறவங்க பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு கொண்டு செல்வார். அதுதான் அரசியல் களத்துல அண்ணாமலை அவர்கள் பதவியேற்ற பிறகு முதல் எடுத்த வியூகம். இன்றைக்கு திமுக தேர்தல் வாக்குறுதி நடைமுறைப்படுத்தாதது, மழை வெள்ள பாதிப்பு, கொரோனாவுக்கு நிவாரணம், தமிழக மக்களுடைய உரிமை, அதாவது காவிரியா இருந்தாலும் சரி, முல்லை பெரியாரா இருந்தாலும் சரி, அதிமுக முன்பாக அண்ணாமலை அவர்களே களத்தில் இறங்கி கருத்து தெரிவித்து திமுக இதையெல்லாம் செய்ய தவறிவிட்டது என்று கருத்து தெரிவித்தார். இவற்றையெல்லாம் திமுக ஏதோ எதிர்கட்சி குற்றச்சாட்டு கடந்து போக முடியுமா? கண்டிப்பாக பாஜகவுக்கு பதில் சொல்றாங்களா இல்லையோ, மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் திமுக தள்ளப்படுகிறது. அதனால் அண்ணாமலை வந்து ஒரு கோரிக்கை வைத்தார் என்றால், இல்ல குற்றச்சாட்டு வைத்தார் என்றால் அங்க திமுகவால் தவிர்க்க முடியல. இப்படி தவிர்க்க முடியாத பொழுது பாஜகவா திமுகவா என்ற அரசியல் களம் உருவாகிறது. இதற்கு தான் ஆரம்பத்திலிருந்தே வந்து பாத்தீங்கன்னா விமர்சனங்கள் நம்ம தான் முதல்ல வைக்கணும், ஃபர்ஸ்ட் இஸ் தி பெஸ்ட் என்று களத்தில் இறங்கினார் அண்ணாமலை. அதுக்கு நல்ல பலன் கிடைத்திருக்குது. இன்றைக்கு அதிமுகவா திமுகவா என்று சிந்திப்பதை விட பாஜகவா திமுக என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். செந்தில் பாலாஜி ஓட்ட போடுறாருன்னா எப்படி பாத்துட்டு இருக்க முடியும்? அவருக்கு ஒரு செக் வைப்போம். ஏற்கனவே நிறைய முறைகேடு புகார் எல்லாம் அண்ணாமலை அவர்கள் வாசித்து இருக்கின்றார் நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது. அதற்கு வலு சேர்க்கும் விதமாகவும் நிறைய ஆதாரங்களை கொண்டு சென்றிருக்கின்றாராம். ஏற்கனவே முறைகேடு புகார் இருக்கலையே, அதுக்கும் ஆதாரம் கொண்டு சென்றிருக்கின்றாராம். அதனால் திமுகவை அரசியல் களத்துல விமர்சிக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் யாராவது ஒருத்தருடைய விக்கெட்டை வீழ்த்தினாதான் சரியா இருக்கும் என்று சொன்னாங்க. அதுல முதல் விக்கெட்டாக செந்தில் பாலாஜி தான் என்று சொல்றாங்க. அதனால் தமிழக அரசியல் களமானது சூடு பிடித்திருக்கிறது. டெல்லியிலிருந்து திரும்பி வந்த அண்ணாமலை அவர்கள் புதிய நிர்வாகியை நியமிக்கிறாரோ இல்லையோ, அமலாக்கத்துறையானது செந்தில் பாலாஜிக்கு நெருக்கடி தரும் என்று சொல்றாங்க. அதனை தாண்டி திமுகவும் இப்ப பாஜகவுக்கு எதிராக ஒரு புதிய யுக்தியை எடுத்திருப்பதாக சொல்றாங்க. நபார்ப்பா, பாஜக வந்து யார் வேண்டுமானாலும் கோரிக்கை வைக்கட்டும், அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. பொதுவா அதிமுகவுக்கு எதிராக திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க நிறைய பேரும் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் அதிமுக ஒருபோதும் கூட்டணி கட்சிகள் கருத்து தெரிவித்தால் அதுக்கு திருப்பி கருத்து வைப்பதே கிடையாது. காங்கிரஸ் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது அதிமுகவில் இந்த மழை வெள்ளம் தொடர்பாக, அதிமுக காங்கிரஸ் பதில் சொல்றது கிடையாது. திமுக கேள்வி எழுப்பினால் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பதில் சொல்லுது. இதிலிருந்து அதிமுகவா திமுக என்ற நிலையை அப்படியே நிலை நிறுத்துகிறது. நீங்க எதுக்கு அதிமுகவுடைய ஒரு கூட்டணி கட்சி தான் பாஜக,
அப்படி இருக்கும்போது அந்த கட்சி கேக்குற கேள்விகளுக்கு திமுகவில இருந்து ஏன் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? தயவு செய்து இனி யாருமே பதில் சொல்லாதீங்க அப்படிங்கற ரீதியில திமுக எல்லோருக்கும் கட்டளையிட்டு இருக்கான். அதனால் 10ல 11வது கட்சியாக தான் தமிழகத்துல பாஜக இருக்குது. அதுக்கெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் கிடையாது, மக்கள் செல்வாக்கு இல்லை என்று திமுக சொல்ல நினைக்கிறது. அத செயல்பாட்டிலும் கொண்டு வந்திருக்கிறது. ஜேபி நட்டா அவர்கள் திருப்பூர் வந்தாரு, திமுக மீது எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு வைத்தாரு, நம்ம சொன்னது மாதிரி ஊழல் புகார்கள் எல்லாம் அடுக்குனாரு. இதுக்கு திமுக தானே பதில் சொல்லணும். ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய நிதியமைச்சராக இருந்த ப சிதம்பரம் அவர்கள் வந்து பதில் சொல்றார். இதுல இருந்து காங்கிரஸா பாஜகவா அப்படி போங்க, பாஜகவா திமுகவும் வந்துடாதீங்க அப்படின்னு அந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்று திமுக நினைக்கிறது. இப்போ ப சிதம்பரம் அவர்கள் பாஜகவை பார்த்து என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காரு என்பதை பற்றி பார்க்கலாம். ஏம்பா, தமிழகத்துல பாஜக கட்சி வளருதோ இல்லையோ, ஆனால் மாவட்டம் தோறும் கட்டிடங்கள் வளருதுப்பா, நல்ல வளர்ச்சி. தமிழகத்துல 4 கட்டிடம் திறந்திருக்கீங்க பாருங்க, பாஜகவினருக்கு வாழ்த்து அப்படின்னு ப சிதம்பரம் அவர்கள் வந்து ட்வீட் போட்டு கிண்டல் பண்ணியிருக்கின்றார். ஊழல் செஞ்சிருக்குது திமுக, அப்போதுலேருந்து இப்போது வரைக்கும் ஊழல் தான் அதனுடைய அடையாளம் என்று ஜேபி நட்டா சொல்லுகின்ற போது நாங்க எங்கேயா ஊழல் செஞ்சிருக்கோம் அப்படின்னு திமுக பதில் சொல்லாம காங்கிரஸ் பதில் சொல்லி இருப்பது தேர்தல் களத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி திமுக செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வேற விதமா பதில் சொல்லுவாரு, அதே மாதிரி காங்கிரசுக்கு வேற விதமா பதில் சொல்லுவார். அப்படிதான் பாத்தீங்கன்னா பாருங்க, காங்கிரஸ் என்பது 1000 ஓட்டைகள் கொண்ட படகு, அதுல யாரு மாலுமி என்றே தெரியல, யாரு படகை வழி நடத்துறாங்க அப்படின்னு தெரியல. அதனால உங்க படகுல இருக்கின்ற ஓட்டைய முதல்ல அடைக்க பாருங்க, அப்புறம் அடுத்தவங்களை குறை சொல்லலாம். உங்க படகுக்கு மாலுமியே யாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் யாருன்னே தெரியல, நீங்க அடுத்த கட்சி பற்றி விமர்சிக்க வந்துட்டீங்களா அப்படின்னு அண்ணாமலை சொல்றார். ஏன் சொல்றாரு, இந்தியாவை 70 காலத்துக்கு மேலாக ஆட்சி ஆண்டிருக்குது, அப்படி இருக்கின்ற கட்சிக்கு இன்னும் தலைவரையே நியமிக்க முடியல, அடுத்த கட்சி வளருதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஆராய்ச்சி நடத்துறீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எங்களுடைய வளர்ச்சி எங்கேயோ போயாச்சு, உங்களை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது, முதல்ல உங்களை பற்றி கவலைப்படுங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பதிலடி கொடுத்துருக்கின்றார். ஏன்பா, திமுகவுக்கு மட்டும் பதிலடி கொடுத்தா என்ன, எதுக்குப்பா காங்கிரஸுக்கெல்லாம் பதிலடி கொடுத்துட்டு இருக்கணும்? உட்டா மற்ற பாமக இந்த மாதிரி கட்சிகள்லாம் இருக்குது, புதிய தமிழர்கள்லாம் இருக்குது, அதுங்கிட்ட சொல்லி காங்கிரஸுக்கு எதுக்காக விமர்சனம் வைக்கலாமே, எதுக்கு அண்ணாமலையெல்லாம் போய் வந்து பதிலளிச்சுக்கிட்டு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இங்க பாஜக அரசியல் களத்தில் இருக்கவங்க யாரை வேண்டுமானாலும் எதிர்க்கக்கூடிய துணிச்சல் இருக்கிறது, எதிர்க்கக்கூடிய கட்டமைப்பு இருக்கிறது என்பதை தமிழக மக்கள் மத்தியில் காட்டியாக வேண்டும். அப்பதான் முழுமையாக ஒரு கட்சியானது வளர்ந்திருக்கிறது என்று சொல்ல தோணும், மக்களும் அப்படி நினைப்பாங்க, மக்களுக்கு அந்த உளவியலை ஏற்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் அரசியல் களத்தில் பாஜகவை நோக்கி வருகின்ற அத்தனை கணைகளையும் தூள் தூள் ஆக்குவதற்கான திறமையும் இருக்குது, அதற்கான கட்டமைப்பு இருக்குது, அதற்கு தகுதி வாய்ந்த ஆட்களும் இருக்கிறாங்க என்பதை அண்ணாமலை அவர்கள் நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறது. திமுகவுடைய விக்கெட் விழுகின்ற பொழுது திமுக ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கும் என்று அரசியல் அமைச்சர் சொல்றாங்க. திமுக இதை எப்படி தவிர்க்க போகிறது என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே.